விபிஎன்னா என்ன, விபிஎன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது, விபிஎன் யூஸ் பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி நிறையா கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம விபிஎன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெக் டிப்ஸ்க்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பல டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தமிழில் காத்துட்ருக்கு. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இன்டர்நெட் கனெக்ஷன் ISP மூலியமாக தான் கனெக்ட் ஆகுது. இதனால் நம்மளோட ப்ரௌசிங் ஆக்டிவிட்டியை கவர்மெண்ட் இல்லைன்னா ISP-ஆல் ட்ராக் பண்ண முடியும். கூடவே அவங்களால சில வெப்சைட்ஸை பிளாக் பண்ணவும் முடியும். இது மட்டும் இல்லாமல் சில ஹேக்கர்ஸால் நம்ம கனெக்ஷனை ஹேக் பண்ணக்கூட முடியும். VPN விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஒரு செக்யூர் கனெக்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் கவர்மெண்ட் மற்றும் ISP ட்ராக் பண்ணுறதை தடுத்து அவங்க பிளாக் பண்ணியிருக்க வெப்சைட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணவும் முடியும். சரி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என்னோட ISP ப்ரொவைட் பண்ண IP அட்ரஸ் என்னென்னு நான் செக் பண்ணுறேன். அதை செக் பண்ணுறதுக்கு whatismyipaddress.com செக் பண்ணுறேன். இப்போ என் ஐபி அட்ரஸ், என் ரீஜியன், சிட்டி எல்லாமே காட்டுது. சரி நான் இப்போ VPN கனெக்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது சைபர்காஸ் VPN. அதில் ஃப்ரீ சர்வீஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் பெய்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ஃப் அனானமஸ்லி கொடுத்து அடுத்த செகண்டே கனெக்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஃப்ரீ VPNக்கும் பெய்டு VPNக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரி ஏன் VPN கனெக்ட் ஆகிடுச்சு? ரோமானியாவில் இருக்கிற சர்வரில் கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ என் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் என் ஐபி அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே VPN சர்வர் மூலியமாக தான் கனெக்ட் ஆகுது. இப்போ உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை ISP இல்லை கவர்மெண்ட் ட்ராக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் VPN கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் காட்டும். நீங்கள் அக்சஸ் பண்ணுற எந்த வெப்சைட் டீட்டெயில்ஸையும் ISP கவர்மெண்டால் VPN கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ட்ராக் பண்ண முடியாது. VPN யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் நம்ம ஐபி அட்ரஸை ஹைட் பண்ணிவிட்டு VPN சர்வர் ப்ரொவைட் பண்ணுற நியூ ஐபி அட்ரஸ் வச்சு ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் மூலிமா பிளாக் ஆகிருக்க வெப்சைட் எல்லாத்தையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் VPNோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்த்தாச்சு. VPNோட யூசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.